ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சி மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கும் மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிறபடினால் நீங்கள் மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்கள். நிச்சயமாக வருகிற மாதத்திலும் அக்டோபர் மாதத்திலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தி செல்வார். வருகிறதான மாதமும் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கான வசனம் நாம் பல நாட்களாக தியானித்து வருகிற அதே வசனம் ரோமர் 1:30. புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைங்கருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தே உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இங்கே நாம் தியானிக்க போகிறதான பகுதி அகந்தை உள்ளவர்களுமாய். நாம் நேற்றைய தினத்தில் தியானித்த அதே குணாதிசயத்தை ஒத்த குணாதிசயம்தான் இது. ஆங்கில வேதாகமத்திலே இன்னும் ஒரு தெளிவாக ஒரு படி மேலாக அது சொல்லப்பட்டிருக்கிறது, அரகண்ட் என்று சொல்லி. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் சிடுமூஞ்சி என்று சொல்லி சொல்லலாம். அரகண்ட் அவர்களுடைய குணாதிசயமே ஏதோ எப்பொழுதும் எரிந்து விழுந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஏதோ ஒரு பெருமை உடையவர்கள் போல மற்றவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல என்பது போல எப்பொழுதும் அவருடைய பேச்சிலேயே ஒரு எரிச்சல் காணப்படும். அப்படிப்பட்டவர்களையேத்தான் வேதம் இங்கே குறிப்பாக சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாய் இல்லாதபடிக்கு எல்லாரோடு கூடும் சமாதானமாகவும் சாந்தமாகவும் பழகுகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் பலரை நீங்கள் பார்ப்பீங்களானால், குறிப்பாக ஒரு சில வங்கிகளை அவர்கள் குறிப்பிட்டு இந்த வங்கிகளின் ஊழியர்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி பேசுவது உண்டு. நமக்கு குடும்பத்தில் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், நமக்கு வேலை பார்க்கிற இடத்துல எவ்வளவு பழு இருந்தாலும், நாம் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது மற்றவர்களோடு கூட பேசும் பொழுது ஒரு இன்முகத்தோடு கூட ஒரு சமாதானத்தோடு கூட ஒரு சிறிதான ஒரு புன்னகையோடு கூட நீங்கள் அவளோடு கூட பேசுவீர்களானால் நிச்சயமாக அது தெய்வ அன்பை அவர்களுக்கு உங்கள் மூலமாக வெளிப்படுத்தும். தேவனை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எரிச்சல் உடையவர்களாக, எரிந்து விழுகிறவர்களாக, ஒரு அகந்தை உள்ளவர்களாக, பெருமை உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு எல்லாரோடும் சமாதானமாக, எரிச்சலற்ற, கோபமற்ற, சந்தோஷமாக, சமாதானமாக பேசுபவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுவோம். ஆமென்.